தாய் என்பர்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாள் அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓம் சாய்ராம். சாய் என்பர்களே, நாளைக்கு வியாழக்கிழமை, பாபாவுடைய தினம். நாளைக்கு சாயங்காலம் கூட்டு பிரார்த்தனை இருக்குது. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் சாயப்பாவினுடைய பாதத்துல சமர்ப்பிக்கப்படும். ஓம் சாய்ராம். உங்களுடைய ஆள் மனசுல எப்போ உங்களால முடியும்னு நம்புறீங்களோ அப்போதான் உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க சந்தேகிக்கிற சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்ததே இல்லை, உன்னை செதுக்க வந்தது தான். உன்னை செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் அப்படின்னு நீங்க எண்ணி வருந்தாதீங்க. நீங்க மனசுல சுமக்கிற அந்த அவநம்பிக்கை உங்களுக்கு இழப்பை தான் தரும். அந்த இழப்பை தர நிலையில் உங்கள் மனசில் இருக்கிற அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு எதிர்பாராதது எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க செய்யும். சிலரது அற்ப செயல்களால் பொறுமையை இழந்துடாதீங்க வாழ்க்கையில். உங்களை சீண்டு படுறவங்க கண்டு மனமும் வருந்தாதீங்க. புன்னகையை மட்டுமே கொஞ்சம் இழைக்காமல் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்க. ஒரு பாதையில் உனக்கான வரி கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து விடாதீங்க. ஒரு வழி இல்லை அப்படின்னா மறு திசையை நோக்கி பாருங்க. உன்னுடைய பார்வையானது நாலா திசைகள்லையும் இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தா முதல்ல அதை தூக்கி எறிஞ்சிடுங்க. அது உங்களை நிச்சயமா வாழ்க்கையில வளரவே விடாது. உங்களை மதிக்காதவங்களுக்காக மனம் வருந்தாதீங்க. உன்னுடைய நேரத்தை உன்னை மதிக்காதவங்களுக்காக செலவிடவே செய்யாதீங்க. அவங்கள பத்திய சிந்தனையே நம்மளுக்கு வாழ்க்கையில தேவையே இல்லை. வாழ்க்கைய நீங்க மகிழ்ச்சியா கொண்டு செல்லுங்க. உங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் கடினம் தெரியாமல் நான் நிச்சயமாக மாற்றி தருவேன். ஓ சாயப்பாவினுடைய பல சொற்களை கேட்டு நீங்கள் நல்வழியில் நடந்திருக்கிறீங்க. உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நான் செவி சாய்ச்சிட்டேன். எல்லாத்தையும் நான் நிறைவேற தயாராகிட்டேன். உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைச்சிருச்சு. நாளைக்கே உனக்கு ஒரு நல்ல தகவல் வரும். என்னதான் நடக்குது, இனி என்னதான் நடக்குமோ அப்படின்னு குழம்பி இருந்த உன் மனநிலை நிச்சயமாக தெளிவு பெறும். நாளைக்கு உனக்கு சில உண்மைகளும் புரிய வரும். உன்னுடைய பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். ஓம் சாயி ஓம் சாயின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு நல்ல தகவல்களை கேட்பீங்க. நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம். யாம் ஓம் சம் யாம் பாய் பா பாய் சாய் பா பா.